கொள்ளு காணத்தோடைய நன்மை தீமை, அதோடைய மருத்துவ குணங்கள், அதை நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தினா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பயனாக இருக்கும் அப்படிங்கிறத, நன்மை செய்யும் அப்படிங்கிறத இப்போ பதிவு பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கொள்ளு டோலிகஸ் பைஃப்ளோரஸ், குணம் நல்ல கொள்ளுக்கு பீஜவாயுவும் பித்த குண்மமும் பைத்தியமும் உண்டாம். வாதவலி, நீரேற்றம், நலிர் சுரம், மருந்தின் வீரியம் போகும். அதை வந்து இதில் ரெண்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த விஷயங்களை. கொள்ளு வந்து நமக்கு 75% வந்து நன்மை செய்யும், 25% தீமை செய்யும். அப்போ கொள்ளை வந்து எப்படி சாப்பிடணுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதை வந்து மானங்கண்ணியமாக சாப்பிடக்கூடிய ஐட்டம் இல்லை கொள்ளு. ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் அப்படின்ட்டு நிறைய சாப்பிட்டு மயங்கி விழுந்துருவாங்க. அதுபோக அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் திருப்பி நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். கொஞ்சம் திருப்பி முதல்ல இருந்து படிங்க டாக்டர். நல்ல கொள்ளுக்கு, நல்ல கொள்ளுக்கு பீஜவாயுவும், பீஜவாயு பித்த குண்மமும், பித்த குண்மம்னா பித்தத்தில் அல்சர் ஃபார்ம் ஆயிடும். அடுத்தது பைத்தியமும் உண்டாகும், பைத்தியமும் உண்டாகும். நீங்கள் நான் அந்த பாயிண்ட் தான் அதுக்காண்டியும் திருப்பி நான் ரீகால் பண்ண சொல்கிறாங்களே. பித்தத்தில் வரக்கூடிய அல்சர், டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு பித்தத்தினால வரக்கூடிய அல்சர் வந்து நிறைய இருக்கும். அவங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும், டீ காஃபி அதிகமாக குடித்தா அல்சர் ஃபார்ம் ஆகும். அப்படி உள்ளவங்க கொள்ளு எடுத்தால் கூட அவங்களுக்கு அல்சர் ஃபார்ம் ஆகிடும். அந்த விஷயங்களை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தாக்கில் பைத்திய தோஷம், பித்தம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க கொள்ளை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது, அதிகமாக எடுக்கக்கூடாது, ஆனால் அளவோடு எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா கொள்ளுல கொள்ளுடைய நன்மைகள், இப்போ தீமைகள் மட்டும்தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறோம். நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க கொள்ளை, அவ்வளோ பெரிய மருந்து காணம். கொள்ளு தான் காணம், காணம்ங்கிறது இன்னொரு பேர் உண்டு. அதில் வந்து கருப்பு காணம், வெள்ளை காணம்னு ரெண்டு வகை இருக்குது. நமக்கு வந்து அதிகமான மருத்துவ குணம் உள்ளது வந்து கருப்பு தான். அதை வந்து நம்ம வந்து அதிகமாக உள்ளே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். வெள்ளை வந்து இந்த சட்னி கிட்னி அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில். ஆனால் மருத்துவ குணங்கள் லேசாக தான் மாறியிருக்கும். ஆனால் கருப்பு காணத்தோடைய குணங்கள் தான் நமக்கு பயங்கர வீரியத்தை கொடுக்கக்கூடியது. உடம்புக்கு வந்து கொள்ளு வந்து பெரும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அது அடுத்தாக்கில் சொல்லுவாங்க. அடுத்தாக்கில் சொல்லுங்கள் டாக்டர். உபயோகிக்கும் முறை, இதை வேக போட்டு வடித்தெடுத்த நீரில் புளி உப்பு காரமிட்டு ரசமாக வைத்து உபயோகப்படுத்துவது உண்டு. இது வாயுவை கண்டிக்கும், தேகத்தில் உள்ள நீரை வற்றடிக்கும். குண்டிக்காய், நீர்த்தாரை இவற்றின் விளையும் கற்களை பொடி பொடியாக கரைத்து நீரின் வழியை வெளியாக்கும். ஸ்திரீகளுக்குண்டான உதிரக்கட்டை உடைத்துவிடும். இதை நீடித்து பழக்கமாக வைத்து கொண்டால் தேகம் அதிக உஷ்ணப்படும். இப்போ பாருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் உள்ளவங்க நிறைய, ஸ்டோன் வந்து கிட்னி ஸ்டோனு வகையான பல வகையான இடங்களில் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆயிடும். அந்த மாதிரி பித்தப்பையில் கல் அப்படின்பாங்க, கிட்னியில் கல்லுன்னுபாங்க, அந்த மாதிரி அவதி, அது பெரிய கஷ்டம். அது அந்த ஸ்டோன் உள்ளவங்க வந்து அசைய கூட விடாது, அந்த அளவுக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்க இந்த கொள்ளு அவிச்ச தண்ணியை குடிக்க சொல்கிறாங்க. இது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக டாக்டர்கிட்ட போய் அந்த காசு பணங்களை கொண்டு போய் இறச்சி அவங்க வந்து நான் வந்து லேசர் மூலியமாக அந்த ஸ்டோனை உடச்சி விடுவேன் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான ரூபாயை வாங்கி அதை வந்து உடச்சி விட்டு யூரின் வெளியாக யூரின் ஓட்டையே ரொம்ப சிறிய ஓட்டை, அது வெளியே அந்த கல் கிழிச்சிட்டு வந்து ரத்தம் வந்து பெரிய அவஸ்தை, பெரிய அவஸ்தைன்னா மக்கள் படுற அவஸ்தைக்கு அளவே இல்லாத அவஸ்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டோன்னால். ஆனால் சாதாரண அற்பசொற்பமான மருந்தை நம்ம மூதாதையர்கள் சொல்லிட்டு வராங்க. சாதாரண மருந்து கொள்ளு வந்து நீங்கள் போனீங்கன்னா 5 ரூபா கொடுங்க இவ்வளோதானு தருவாங்க. 10 ரூபாய்க்கெல்லாம் வந்து நிறைய ஒரு நம்ம வந்து ஒரு 4-5 பொழுதுக்கு 10 பொழுதுக்கு வச்சுக்கிட்ட அளவுக்கு கொள்ளு வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு அற்ப சொற்பமான ஒரு தொகையில் நமக்கு மருந்து இருக்குது. இந்த கொள்ளை எடுத்து நல்லா உலகானு, அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிடுங்க. எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சா போதும். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கருப்பு கலரில் அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து குடித்தாலும் ஸ்டோன் கல் கரைஞ்சி போயிடும். அந்த தண்ணியில் ரசம் வச்சு சாப்பிடும். நம்ம சாதாரணமாக ரசம், புளி ரசம் வீட்டில் பெண்களுக்கு சொல்கிறேன் நான், புளி ரசம் வைக்கிற செட்டப்பு தான். அதுக்கு வெறும் தண்ணியை நீங்கள் ஊற்றுறதுக்கு பதிலாக
இந்த காணை அவிச்ச தண்ணியை, கொள்ளு அவிச்ச தண்ணியை யூஸ் பண்ணணும். இதுதான் செய்யும். நீங்கள் அந்த ரசத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குனாலும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஸ்டோன்னால் வரக்கூடிய எல்லா தாக்கத்தையும் சரி பண்ணி விட்டுரும். அது ஒரு மாமருந்து. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கிற நீர் ஈஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் டெஸ்ட் எடுத்து, நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஎஸ்ஆர் அதிகமாக இருக்கவங்களுக்கு அப்படின்பாங்க. இந்த நீரை வரட்டக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து இந்த கொள்ளுக்கு உண்டு. நான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது, ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு வந்து கால் தொங்க போட்டேன்னா வீக்கம் வந்துடுது, கை வீக்கம் வந்துடுது, எனக்கு உடம்புல நீர் நிறைய இருக்குது அப்படிங்கவங்க இந்த காண ரசத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நீரை ஃபுல்லாக வரட்டி அடிச்சிடும். அவ்வளோ உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர்களை ஃபுல்லாக வெளியேற்றிடும். அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இது செய்யும். அதே மாதிரி இப்போ காஷ்மீர் அந்த மாதிரி இடங்களில், குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள், ஆஸ்திரேலியா அந்த ஏரியா, இந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பனி பிரதேசம். அங்கே வந்து ஹீட்டு கிடையாது, கூலாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே உள்ள மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த கொள்ளை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ரசம் வச்சு சாப்பிட்டாலும் சரி, அல்லது துவையல் வச்சு சாப்பிட்டாலும் சரி, அல்லது வந்து சும்மா நம்ம அவிச்சு தண்ணி குடித்தாலும் பரவாயில்ல, அல்லது அந்த கொள்ளுனால செய்யக்கூடிய நிறைய பதார்த்தங்கள் இருக்குது. அது அடுத்தங்கள வரும், உங்களை ஒரு ஊசிக்காக வரும், ஒன்று ஒன்றா வரும். இப்போ வந்து அறிமுகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையான உணவுகளை நீங்கள் வந்து கொள்ளு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை எடுத்தீங்கன்னா பாடி வந்து ஹீட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து குளிரை நீங்கள் தாங்கிக்கிடணும். அது வந்து ஒரு வகையான டெக்னிக்கல். அந்த குதிரைக்கெல்லாம் அந்த கொள்ளு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அதுகளுக்கு வந்து உடல் உஷ்ணமானால் தான் அது ஸ்பீடு எடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அந்த கொள்ளு செஞ்சு விட்ரும். அதனால் நீங்கள் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொள்ளு சாப்பிடுங்க, அது வந்து நல்லது. ஆனால் இது வந்து பித்தகாரின்னு இதுக்கு பேர். பித்தம்னா பித்தத்தை வந்து அதிகப்படுத்தி விட்ரும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புளி கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதை முறிக்கிறது. அதுதான் புளி ரசத்தில் நீங்கள் வந்து காண தண்ணியில் புளி ரசம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த புளி ஐட்டங்களை இதில் சேர்த்துக்கிடணும். ரெகுலராக எடுக்காதீங்க, விட்டு விட்டு எடுங்க. அது போக ப்ரெஷர் உள்ளவங்க, ஹை ப்ரெஷர் உள்ளவங்க கண்டிப்பாக கொள்ளை தொடாதீங்க. ப்ரெஷரை வந்து கொஞ்சம் ஏற்றி விட்ரும். அதனால் ப்ரெஷர் உள்ளவங்க அளவோடு வச்சுக்கிங்க. அப்படி நம்ம கொள்ளு எடுத்து நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகியிருக்கு, ஆனால் வந்து ப்ரெஷரும் இருக்குது நமக்கு அப்படின்னா புளியை சேர்த்துக்குங்க. புளி சேர்த்து அந்த ரசத்தை, புளியோட அளவை ரசத்தில் கூட்டிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது ஒன்றுமே செய்யாது, அதை முறிச்சு விட்ரும். அந்த புளி வந்து இந்த பித்தத்தை முறிச்சு விட்ரும். அதுக்காக நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு வாங்க. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதனால் நன்மையை நம்ம நிறைய எடுத்துக்கிடணும், தீமைக்கு உண்டான பரிகாரமாக புளியை கொடுத்துடணும். புளியை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒன்றும் சேட்டை பண்ணாது. அதான் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும்னு சொல்கிறது. அடுத்ததுல இதனால் தலை சுற்றல், வாந்தி, உக்காலம், வயிற்றுக்கடுப்பு இவை உண்டாகும். சீதலத்தினால் சரீரம் வாழைத்தண்டு போல் குளிர்ச்சி பெற்றிருப்பின் வறுத்தெடுத்த கொள்ளு, மஞ்சள், கற்பூரம் சமநடையாக அரைத்து தூளாக்கி தேகத்திற்கு பூசி தேய்க்க விரைவில் குணம், சூடு உண்டாகும். பாருங்க, நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா, நம்ம சொன்ன இப்போ பதிவு பண்ணது விஷயத்தான் திருப்பி அதை ரீகால் பண்ணாங்க. அதிகமாக சாப்பிட்டா தலை சுத்தம் வந்துடும், பாயிண்ட்டு. அதுக்கு புளி கிச்சா தான் சரியாக வந்துடும். சரி, நம்ம வந்து குளிர் பிரதேசத்தில் இருப்போம், அவங்களுக்கு வந்து ஓவர் குளிர்னால விரைச்சிட்டாங்க, அவங்கள திருப்பி பாடி ஹீட் ஆக்கி விடணும் அப்படிங்கிறதுக்கு அழகான மெத்தடை வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப கவனமாக நீங்கள் வச்சுக்கிங்க. பனி பிரதேசத்தில் வாழ மக்களுக்கு இது வந்து பெரிய வரப்பிரசாதம். அந்த கொள்ளு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கற்பூரம், மஞ்சள், கொள்ளு. திருப்பி அதை மட்டும் சொல்லுங்கள் டாக்டர். சிதலத்தினால் சரீரம் வாழைத்தண்டு போல், சிதலத்தினால் அப்படின்னா சளி ஓவராக வந்து குளிர்ச்சியாகி அவங்களுக்கு வந்து வாழைத்தண்டு மதிவு கட்டையாக நிமிந்துருவாங்க, கை கால்லாம் விரைச்சிரும். இந்த பனியில் சிலர் மாட்டிக்குவாங்க, தாடை கூட அவங்களால இது பண்ண முடியாது. அந்த 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 சூழ்நிலைக்கு நம்ம போனோம்னா அந்த அதோட வழி என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து நீங்கள் காஷ்மீர் பக்கத்தில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தீங்கனாலே தெரிஞ்சிடும், அல்லது வந்து ஆஸ்திரேலியா போனவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பனி பிரதேசத்தில் போயிட்டு வந்தவங்களுக்கு இதோட அருமை என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இடங்கள்ல என்ன செய்யணும்? கொள்ளு, மஞ்சள், கற்பூரம். கொள்ளு, மஞ்சள், கற்பூரம் மூணு கிடைக்கக்கூடியது, வீட்டில் கிடைக்கும், சூடம் கிடைக்கும்.
நம்ம வீட்டில் சூடம், சில ஹிந்து பெரியவங்க வீட்டில் இந்த சூடங்கள்லாம் முன்னால் கொளுத்தி விடுவாங்க. இந்த மாதிரி சாஸ்திரம்லாம் இருக்குது. சூடம் வீட்லேயே சாதாரணமும் கிடைக்கும். மஞ்சள், கொள்ளு, கற்பூரம். அடுத்தது சமநடையாக அரைத்து சம அளவு அரைச்சிடணும், பவுடரை அரைச்சிடணும். சொல்லுங்க. சூடாக்கி தேகத்திற்கு பூசி தேய்க்க விரைவில் சூடு உண்டாகும். நல்ல நைஸாக அரைச்சிட்டு கால், உள்ளங்கால், உள்ளங்கை, இந்த கழுத்து, இந்த அக்குழு, இந்த இடங்கள்லாம் நல்லா அக்குள்ள நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள். படார் சடார் புடார்னு எந்திரிச்சிருவாங்க. இந்த மாடு படுத்துட்டு எந்திரிக்காது. அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் உண்டு. அந்த காலத்தில் இதை தேய்ச்சி விட்டா போதும், சடார் புடார்னு சூடு வந்துடும். நமக்கும் அதுதான், ஜீவராசிகள் எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த கொள்ளுக்கு இருக்கிற சக்தி வந்து மற்ற எதுவும் டக்குன்னு உஷ்ணத்தை உண்டு பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு இருக்குது. சூடாக மஞ்சள், கொள்ளு, இந்த மூணையும் நல்ல சம அளவு எடுத்து நல்ல நைஸாக அரைச்சி கை கால் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டியும் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னன்னா, இந்த குளிர்ச்சினால் வாழைக்கட்ட மாதிரியே சாஞ்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களுக்கு தேய்ச்சி விட்டோன்னா அந்த பாடி திருப்பி ஹீட்டு டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிச்சிடும். பாடியில் உஷ்ணம் ஏற ஆரம்பிச்சுன்னா அவங்க எந்திரிச்சிருவாங்க. அந்த டெம்பரேச்சரை திருப்பி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த கொள்ளு, இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க பெரியவங்க. பனி பிரதேசத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி காலையில் நீங்கள் சவுதி, துபாய், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிலெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து பனி தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி அமெரிக்கா, இத்தாலி, ஜெர்மன், இந்த மாதிரி நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் காலையில் பனிகள் வந்து ஓவராக தாக்கும் மக்களை. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுக்கிங்க. அப்பப்போ செய்யுங்கிறத விட வச்சுக்கிங்க. ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இப்படி இது பண்ணுங்கள், ஹீட்டு ஏறிடும், கப்புன்னு ஹீட்டு ஏறிடும். இந்த நாகாலாந்தில் வாழக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு, அந்த குளுமை தப்பாக, அதாவது இமயமலை கீழே இருக்காங்க அவங்க எல்லாருமே, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து விரவு போட்டு எரிச்சு 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 அந்த வெக்கையில் தான் உட்காந்துருக்கணும் நைட் ஆயிடுச்சுன்னா, அவ்வளோ பனி ஏறணும் அதில். அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மருந்து. அதனால் இதை அதிகமாக பயன்படுத்திங்க. அது நமக்கு நல்லது. ஆயில விருத்தி செஞ்சிடும். அது சிதலத்தினால் வரக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டலாம், நல்லது.